ஹலோ ஃபேம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் ஹேக்ஸ் பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு, இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்கள் ட்ரை பண்ணோடனே உங்களுக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணவும் எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ இருக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஹேக்குக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற வந்துட்டு கிளென்சிங் மில்க் தான். எப்போவுமே நம்ம ஃபேஸில் சோப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது கிளென்சராக இருந்தாலும் சரி, எது ஃபேஸில் போடுற முன்னாடி நம்ம ஹேண்ட்ஸை வந்து நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம கையில் இருக்கிற டர்ட் கூட ஃபேஸில் போட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து ஃபாக்ஸ்டெயிலோட கிளென்சிங் மில்க் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு கிளென்சிங் மில்க். இதோட ரேட் வந்து 300+ ரேட்டு. ஸோ இது வந்து பிஹெச் பேலன்ஸ் இருக்கிறதோ இதெல்லாம் இது வச்சு நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளென்சிங் மில்க். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். 150 ml இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் கிளென்சிங் மில்க் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அது ஒரு கொஞ்சம் ஜெல் பேஸில் தானே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிட்டு அப்புறமே மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு நல்லா என் ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நல்லா கிளென்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணனாலே உங்களுக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் அந்த இது யூஸ் பண்ண உடனே என் ஃபேஸில் கொஞ்சம் ப்ரைட்னஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம எந்த வித எடிட் பண்ணலாம், எதுவுமே பண்ணல, கிளியராகவே உங்களுக்கு தெரியும். நல்லா அந்த ட்ரை பண்ணுற முன்னாடியும் ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிளென்சிங் மில்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அடுத்ததாக இந்த ஹேக்காக எடுத்துருக்கிறது வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ். ஐஸ் க்யூப்ஸ் வந்து சம்மர் டைமில் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து உங்கள் ஃபேஸை வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணும். ஐஸ் க்யூப்ஸில் வெறும் ரிலாக்ஸ் மட்டுமா பண்ணுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகும், உங்கள் ஃபேஸ் வந்து எப்போவுமே ஷைனிங்காக ப்ரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும். அது மட்டும் உங்கள் ஸ்கின் டோனில் ஏதாவது ரேடியன்ட், இந்த சன் ரேடியன்ட் ஏதாவது இருந்ததுனா கூட அது கூட ஈவன் டோன் ஆகும். மெயினாக வந்து ஆயிலி ஸ்கின் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுக்கு இந்த சம்மர் டைம்லலாம் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்தால் இன்னுமே டல்லாக காட்டும். ஸோ நம்ம ரொம்ப இருக்கிற ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு மசாஜை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்போவுமே டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் ஏதாவது கிளாத்குள்ளே தின் கிளாத்குள்ளே வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த வித ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ அடுத்ததான் நான் எடுத்துருக்கிற வந்து கர்ட். கர்ட் வந்துட்டு இந்த சம்மர் டைமில் ரொம்பவே முக்கியம். நம்ம இன்டேக் எடுக்கிறதும் சரி, ஃபேஸில் அப்ளை பண்ணுறதும் சரி, முடிஞ்ச அளவுக்கு இன்டேக் ரொம்ப எடுத்துக்கோங்க. இந்த மோராக இருக்கட்டும், சும்மா கர்டாக இருக்கட்டும், கர்டை விட நீங்கள் மோர் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ கர்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நேச்சுரலான ஒரு மாய்ஸ்சரைசர் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போஸ் எல்லாம் வந்துட்டு மினிமைஸ் பண்ணும். ஸோ போஸ் ரொம்ப விசிபிளாக இருந்தால் வந்துட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். ஸோ நம்ம போஸை வந்து நல்லாவே மினிமைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெயினோட ஒரு பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா வந்து உங்கள் சன்டேனை வந்து ரிமூவ் பண்ணும். நம்ம சம்மர் டைமில் வந்துட்டு நம்ம வெளில போவோம் வரும். ஸோ வெளில போயிட்டு வந்தோடனே நீங்கள் சன் டேனில் அந்த மேக்கப் எதுவுமே ரிமூவ் பண்ணாமலே நீங்கள் கர்ட் போட்டிங்கனாலே வந்துட்டு அது வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், நல்ல மாய்ஸ்சராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாவது பிக்மெண்டேஷன், டல்னஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட வந்துட்டு நம்ம கர்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி தரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்டேக்கும் சரி மோராகவும் சரி நீங்கள் எப்போவுமே கர்ட் எடுத்துக்க சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மசாஜ் பண்ணுங்கள் ஃபேஸில் வந்துட்டு. நம்ம ஒரு கர்ட் அப்படியே அப்ளை பண்ணி விடாமல் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 minutes அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே ஒரு மாய்ஸ்சர் ஃபீல் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு கர்ட் வந்து நீங்கள் முன்னாடி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்ததுன்னு வந்து நான் எடுத்துருக்குற வந்து டொமேட்டோ. டொமேட்டோவும் வந்து இந்த கர்டு மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலானதாக, எது எடுத்தாலும் நீங்கள் வந்து இன்டேக் எடுத்தால் தான் இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்குன்னு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்க சொல்லலை. ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த சம்மர் டைம்லலாம் எடுக்கிறது, இன்டேக் பண்ணுறது. ஸோ டொமேட்டோவை வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்களோட அல்ட்ரா சன் ரேஸை வந்துட்டு கம்மி பண்ணும். உங்கள் ஃபேஸில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி பேட்சி பேட்சியாக வந்து சன் டேன் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணித்தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணித்தரும். நிறைய விஷயம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி தராது, பட் நம்மளுக்கு டொமேட்டோ வந்து நல்லாவே நம்மளோட டெட் செல்ஸை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி தரும்.
நீங்கள் எவ்வளோ தான் ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு மெயினாக கடைசியாக நம்மளுக்கு தேவை வந்து சன்ஸ்க்ரீன். நீங்கள் எவ்வளோ தான் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் போனால் கூட உங்களுக்கு திருப்பியும் சன்டைன் எல்லாமே வரதான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி வெளியே போகும்போதும் சரி வந்து சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சம்மர் டைமில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்துட்டு வின்டர் டைம் எந்த டைமாக இருந்தாலும் சன்ஸ்க்ரீனை மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க. ஸோ சன்ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களோட ஏஜிங் கம்மி பண்ணும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், சன்டைன் எல்லாமே ரிமூவ் பண்ணி தரும், உங்களுக்கு வர விடாமல் பார்த்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்டோர் இருக்கும்போதும் சரி அவுட்டோர் போகும்போதும் சரி வெயில் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் டெய்லி ரொட்டீனில் எடுத்துக்கோங்க. அஞ்சு ஹவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்க்ரீனை வாஷ் பண்ணி திருப்பி அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணீங்களோ உங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் ஸ்கின் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீனை மட்டும் எதை மிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சன்ஸ்க்ரீனை மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன தான் எல்லாம் அப்ளை பண்ணாலும் வந்து இந்த சம்மர் டைமில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டைட்டான க்ளோத்ஸ் போடும்போது வந்துட்டு உங்களுக்கு பேக் ஸ்மெல் அடிக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு லூஸான ட்ரெஸ் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிசல்ட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஸ்னேஹா.